கல்லூரி மாணவர்களுக்கான அரியர் தேர்வுகள் எதிர்வரும் மே மாதம் முதல் ஆன்லைன் மூலமாக நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்ததை அடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கல்லூரி மாணவர்களுக்கான அரியர் தேர்வுகளை ரத்து செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. கட்டணம் செலுத்திய அனைவரும் தேர்ச்சி பெற்றதாகவும் தமிழக அரசு அறிவித்தது. இதனை எதிர்த்து அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி உள்ளிட்ட பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கை கடந்த வாரம் விசாரித்த தலைமை நீதிபதிகள் சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு இந்த அரசாணையை ரத்து செய்ததோடு அரியர் தேர்வுகளை நடத்தவும் உத்தரவிட்டிருந்தது. தேர்வுகளை நடத்துவது தொடர்பாக தமிழக அரசும் பல்கலைக்கழக மானியக் குழுவும் ஆலோசித்து முடிவெடுக்கவும் நீதிபதிகள் ஆணையிட்டிருந்தார்கள். இன்று மீண்டும் தொடங்கிய விசாரணையின் போது அரியர் வைத்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வுகள் நடத்தப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலமாகவோ அனைத்து மாணவர்களும் தேர்வு எழுத வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். தேர்வுகள் நடத்தும் தேதி குறித்து உடனே முடிவெடுக்க வேண்டும் என்றும், ஏற்கனவே தேர்வு எழுதியவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ்களை 8 வாரங்களுக்குள் வழங்கி முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.